எனக்கு ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு பெரிய ஆர்ட் சென்டர் பண்ணோம். இப்போ இட்ஸ் வெரி ஈஸி, ஐ கம் ஃப்ரம் த ஹோம் டவுன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான், தே அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். சங்கமம் படத்தில் அவர் இவருக்காக பாடினதை பற்றி என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டார் அவர். வரும்போது எல்லாருக்கும் வணக்கம். நாஸ்டாலஜிக்காக இருக்கு, மிஸ்ஸஸ் வாஜிபி இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த ஸ்கூலில் சேர்த்துன்னா, ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து மிஸ்டர் வாஜிபி ஆர் மகேந்திரன் சாரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ட்ராமாவில். அண்ட் ஸோ இட்ஸ் அ வெரி லாங் அசோசியேஷன். இவ்வளோ ஜென்ரேஷன்ஸ், அது 2-3 ஜென்ரேஷன்ஸ் இப்போ வந்து இந்த ட்ராமா, இந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் இவங்க மெயின்டைன் பண்ணி ஒரு அவ்வளோ டிஃபிகல்ட்லேயும் ஒரு வெற்றிகரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட். ஐ நோ ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ். ஏன்னா சினிமா தான் எல்லாமே பாப்புலர் இருக்கு இல்லையா. இந்த ஆர்ட்டை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு பெரிய ஆர்ட் சென்டர் பண்ணோம். இதை இன்னும் பெருசாக்கி ப்ராட்வே லெவலில் நம்ம வந்து இது மாதிரி ஷோஸ் போடணும். ஸோ இவங்கக்கிட்ட வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்காது. அதாவது அந்த ட்ராமாவில் வந்து கதை அடிக்க முடியாது. அதாவது ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போர் வச்சு ஓடிடுவாங்க. ஸோ நான் இன்னும் யோசிச்சுட்டே இருந்தேன் எங்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, எங்கேயுமே சுத்தமாக போர் அடிக்கல. ஏன்னா இட் வாஸ் ஸோ என்கேஜிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஆல் ஆஃப் யூ அமேசிங் சக்ஸஸ் அண்ட் ஹெல்த். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் ஆர்ட். God bless you all. Thank you for supporting. ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நாங்கள்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராகலாம் 80s நடிக்கும் போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா, இனிமேல் வரப்போகிறது இல்லையா, அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். நான் இமெயில் அனுப்பிச்சேன்னா நான் எவ்வளோ பேருக்கு இமெயில் அனுப்புகிறேன், திருப்பி ஈ கூட வருதில்லை. என்ன ப்ராம்ப்டா, தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிசியேஷன், எஸ் இதை நான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஸ்லைட்டாக கிரிட்டிக்கலாக சொன்னாலும் எஸ் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் வி பீன் கரஸ்பாண்டிங் ஆன் இமெயில். அண்ட் ஒவ்வொரு தடமும் நான் ஒரு சின்ன ஒரு ஊருகா ஒன்று போடுவேன் சைடில். சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து இங்கே ட்ராமாவை பார்க்கலாமே, இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது பார்த்துருப்பீங்க பத்மா சேஷாதிரியில், இப்போ வந்து பாருங்களேன்னு நான் முயற்சி பண்ணுறேன், டெஃபினட்டாக அவள் டூ இட்னார். சடனாக லாஸ்ட் மந்த் ஹீ செட் நான் வரப்போகிறேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஓடி போடலாமான்னு நினச்சேன். நான் தமாஷா கேட்டேன், வர்றேன்ட்டார் இவருன்னு. அண்ட் எப்படி வந்தார் பாருங்கள், லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஹி ஹஸ் பீன் ஹியர். ஹீ ஃப்ளூ டு எல்ஏ. இந்த வீக் முழுக்க எல்லையில் இருந்துட்டு ஹி ஹஸ் ஃப்ளோன் டவுன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் டுடேங்கிறது. இந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு பிஸி பர்சன் பண்ணணும்னா, அது ஏன்னா அவர் கலைஞன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் ஹி ஹஸ் பிகம் சச் எ பிக் கலைஞன். அண்ட் இன்னொன்று, 15 வருஷமாக நான் அமெரிக்கா போச்சேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால், ஐ யூஸ் டு டெல் தோஸ் அமெரிக்கன்ஸ் ஐ ஆம் ஃப்ரம் சென்னை. வேற சென்னாயினோ மும்பாய், நோ நோ சென்னை, ஓ ஐ மீன் டெல்லி, சென்னை. இப்போ இட்ஸ் வெரி ஈஸி, ஐ கம் ஃப்ரம் த ஹோம் டவுன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான், தே அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். நிஜமாவே சென்னையை ஹீஸ் புட் ஆன் த வேர்ல்ட் மேப். ஃபார் தட் எவ்ரி இந்தியன் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யூ. சத்தியமாக சொல்கிற ரஹ்மான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தமிழ் நாடக உலகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ ரஹ்மான்ஜி. இதே மாதிரி ஒரு பெரிய தமிழ் பிள்ளை நீங்கள் ப்ராட்வேயில் மியூசிக் பண்ணி எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை, அது கனவாக போயிடக்கூடாது, நடக்குமான்னு ஒரு நாள் பார்ப்போம் அது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் ரஹ்மான் சாருக்கு எனக்கு இன்னொரு ஒரு காமன் மேட்டர் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருமே கிரேட் ஃபேன்ஸ் ஆஃப் தட் கிரேட் மியூசிக் டைரக்டர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் விஸ்வநாதனுக்கு வெறியன். அவரோட நான் நிறைய பேசும்போது ஒரு நாள் முழுக்க சங்கமம் படத்தில் அவர் இவருக்காக பாடினதை பற்றி என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டார் அவர். என்னப்பா அந்த பையன், இப்படி ஒரு மரியாதையான ஒரு பையனை நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் பார்க்கவே இல்லையே. கண்ணாடியில் பார்த்தேன், நான் கூட அந்த மாதிரி யாருக்கிட்டையும் மரியாதை இருந்ததில்லை.
வாட் அ கிரேட் டிவோஷன் ஹி ஹேஸ் ஃபார் சீனியர்ஸ் அண்ட் ஃபார் மியூசிக்னு அவர் வாயால் என்கிட்ட ஒரு நாள் முழுக்க சொன்னார் அவர். ஸோ தட் இஸ் அனதர் காமன் ஃபேக்டர் தட் பைண்ட்ஸ் அஸ். தேங்க்யூ ரஹமான்ஜி ஒன்ஸ் அகெயின். என்னுடைய பள்ளி மாணவனாக முதல் முதல்ல ரஹமான இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது ரொம்ப திருப்தியாக இருந்தோம். ஆனால் பாட்டு மக்களாக இருக்கும். எங்கள் ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு எல்லாமே நாங்கள் ஆர்கெஸ்ட்ராவே எங்களுக்கு சொன்னதில்ல ஒரே ஆள் அவங்க பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு அவ்வளோ மூவிங் தான் கேட் பண்ணோம். ஐ ரிமெம்பர் ஆல் ஆர் ஸ்கூல் ஆனிவர்சரி ஃபில் வித் மியூசிக் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை மாம். ஆனால் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எங்களுக்கு ஸ்கூல் படிப்பை நெக்லெக்ட் பண்ணுறியேன்னு சொல்லுவேன். அவனும் எவ்வளவோ பார்த்தான், படிப்பையும் பாட்டையும் ஒன்றா சேர்க்க முடியுமான்னு முடியல. இசைமா நான் நைன்த்தோடு நீ இந்த ஸ்கூலில் நிறுத்திக்கிறேன், ஐ கோ ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆர் சம்திங், அது மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா. வெரி குட், ஐ வெரி குட், ஐ யூ ஆல்வேஸ் ஹேவ் அ கைடன்ஸ். இங்கே டீச்சர் என்ன ஸ்கூலை விட்டு போனதுக்கு போக கிளாஸ் கிளாஸ் எடுப்பாங்க அவங்க போய். அந்த மாதிரி ரொம்ப லவ்விங் அண்ட் ரெண்டி வெரி ஃப்ரெண்ட்லி பாய். அவனுக்கு நான் கொஞ்சம் கோச்சுப்பேன், லேட்டாக வரேன் ஸ்கூலுக்கு, ரெக்கார்டிங் இருந்துமா அது முடிச்சுட்டு செய்யணும். அதனால் அந்த மாதிரி பழனி எனக்கு பகவானுடைய அருள், அவன் உள்ளே இருக்கிற ஆத்மா இந்த மியூசிக்காக அவன் உயிரை கொடுக்கும்படி அவனையே பெரிய ஆளாக்கிட்டேன். மியூசிக் என்றால்